தமிழர் தேரல் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் தமிழர் தேரல் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே உறுதி செய் உறுதி செய் வன்னியர் குல தமிழர்களுக்கு 10.5 விழுக்காடு இட பங்கீட்டை உறுதி செய் தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசே வெளியேற்று வெளியேற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தமிழர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசே கணக்கெடுப்பு நடத்து கணக்கெடுப்பு நடத்து குடி வாரி மொழி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து ஒரே தீர்வு ஒரே தீர்வு சமூக நீதி சிக்கலுக்கு விகிதாச்சார இட பங்கீடு ஒரே தீர்வு ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்றம் மற்றும் வன்னியர் உள்ஒதுக்கீடு 10.5% உறுதி செய்த வலியுறுத்தி நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த தம்பி தேவேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் பாமகவின் மாநில பொதுச்செயலாளர் அன்பு அண்ணன் வடிவேலு ராவணன் அவர்களுக்கும் பாமகவின் மாநில பொருளாளர் அக்கா திலகபாம அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டியல் வெளியேற்றம் என்பது சாதாரணமாக நடந்துவிடவில்லை நடக்க வாய்ப்பில்லை அது நம்மளுடைய கடுமையான போராட்டங்களும் கடுமையான யுக்தியால் மட்டும் அது நடைபெறும் என்பதும் இந்த ஏழு உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர வேளாளர் என்று மத்திய அரசின் வலியுறுத்தின பேரில் தமிழக அரசு ஆணை அறிவித்த பொழுது தமிழ்நாட்டிலே முதல் அரசியல் தலைவராக டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள்தான் முழு மனதோடு வாழ்த்தினார்கள் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாமக புதிய தமிழகம் என்பது பிரிக்க முடியாத ஒரு கட்சிகளாகும். வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்திரர்கள் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் போலி திராவிடவாதிகளை தோலுரித்த இரண்டு மருத்துவர்கள் என்றால் ஒருவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும் மற்றொருவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுமே இந்த திராவிட போலிகளை தோலுரித்துக்கிற தொடர்ச்சியாக தமிழகத்தில் தோலுரித்துக்க காட்டக்கூடிய இரண்டு மருத்துவர்களும் இணைந்து செயல்படும் போது எந்த கொம்பனாலும் நம்மை அசைத்துவிட முடியாது ஆட்டிவிட முடியாது நமது முழு கோரிக்கைகளை முழுமையாக வெற்றி பெற செய்வோம் என்றும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த தொடக்கத்தில் புதிய தமிழகம் என்றும் தோளோடு தோல் அளிக்கும் என்று கூறி மேலும் எங்கள் வெள்ளிவிழா மாநாட்டில் எங்கள் மாநாட்டின் வாழ்த்துறை வழங்கிய கவிதை வடிவில் வாழ்த்து வழங்கிய அக்கா திலகபாம் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.